சட்டுன்னு சமைக்க ஹலாஸ் பிரியாணி மிக்ஸ், சீரான செரிமானத்திற்கு ஹலாஸ் ரசப்பொடி, முறுமுறு ருசிக்கு ஹலாஸ் சிக்கன் 65 மசாலா, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹலாஸ் மரச்சிக்கன் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் ஹலாஸ் மசாலா. ஹலாஸ் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பார்ட்னர் KD. மேலும் www.halaretail.com என்ற இணைய வழியாக நேரடியாக ஆர்டர் செய்யலாம் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டைரக்ட் ட்ரேட் என்கொயரி +9163855-6132. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் MC அகமது லி. சென்ஸ் இஸ்லாம்னு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அது எதை பற்றினதுன்னா, வண்டர் உமன் 1984 திரைப்படத்தில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் வந்து இன்டென்ஷனலாக தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வண்டர் உமன் வந்து ஜஸ்டிஸ் லீக் அந்த DC காமிக்ஸோட ஒரு திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தில் ஒரு ஹீரோயின் வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க வண்டர் உமன்னு. ஸோ அந்த திரைப்படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வருது. அந்த திரைப்படத்தில் அந்த ஹீரோயினும் அந்த ஹீரோவும் வந்துட்டு ஒரு கார் வந்து ஓட்டிகிட்டு போகும்போது அங்கே 8th floor உள்ளவங்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வண்டியில் போகிற நபரோட அந்த காரில் வந்துட்டு அல்லாஹுன்னு அந்த காரில் கீச்சைன் வந்து தொங்குது. உடனே வந்து அந்த ஃபைட் நடக்கும் போது இந்த ஹீரோ வந்து வெளியே வர்றக்காக, காரை விட்டு வெளியே வர்றதுக்காக அல்லாண்ட டாலர் அப்படி அத்து வெளியே தூக்கி போடுறாரு. அது எவ்வளோ தவறான விஷயம் அறிஞ்சு செய்யலையா? ஏன்னா ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களும் நுணுக்கமாக கவனிக்கப்படும். இந்த ஃப்ரேமில் இந்த பர்டிகுலர் பீஸ் ஒரு பேனா இங்கே இருக்குன்னா கூட அங்கே உள்ள ஆர்டிஸ்ட்டுங்களாம் கலந்து ஆலோசித்து தான் அதை வைப்பாங்க. தேவையில்லாமல் ஒரு பொருளை வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த படத்தில் இன்டென்ஷனலாக தான் அந்த அல்லாண்ட டாலரை அந்த காரில் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அவமதிக்கிற மாதிரியான செயலை செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம தெரிவிக்கிறோம். இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து இந்த அல்லாண்ட டாலரு, முகமது ரசூலுன்ற டாலர்லாம் ஏதோ சக்தி வாய்ந்த புனிதமான அப்படின்றலாம் கிடையாது. ஆனால் அந்த பெயருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. நாங்கள் அதுக்கு எதுவும் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிறதா நினைக்க மாட்டோம். அல்லாஹு சுபானத் அளவுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு டாலராக வைக்கும் போது, ஒரு அழகுக்காக வைக்கும் போது அதை இன்டென்ஷனலாக அவமதிக்கிற மாதிரியான செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஹாலிவுட் திரைப்படங்களில் நிறைய இடங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுறதை தொடர்ந்தும் இந்த மாதிரி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டர் உமன் படம் வந்து ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அது ஏன் இப்படி வச்சிங்க அப்படின்றதுக்கான பதிலை வந்து நீங்கள் முஸ்லீம்கள் இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் உள்ள மக்கள் வந்து அதுக்கான கோரிக்கையை வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கேம்ஸில், இன்னும் நிறையா வீடியோ கேம்ஸில் வந்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான குறியீடுகள், குரானோட பிரதிகள் கீழே இருக்கிற மாதிரி, மக்கா மதீனா ஃபோட்டோ வந்து ஷூட்டிங் கேமில் இருக்க மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு மறைமுக தாக்குதல் இஸ்லாத்து மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு எப்படியும் இஸ்லாம் வளர்ந்து வரக்கூடாதுன்னு ஒரு உள் எண்ணம் இருக்காது போய் தான். ஆக்சுவலாக டைரெக்டாக அந்த வண்டர் உமனோட ஹீரோயினோ ஹீரோவோ இதுக்கு காரணம் இல்லாட்டியும் இதுக்கு பின்னாடி உள்ள டீம் அதுக்கு ஒர்க் பண்ணுறதெல்லாம். ஸோ அதில் அவங்களோட அஜெண்டா என்னன்றது தான் நம்மளோட கேள்வி. கடந்த காலங்களில் ஹாலிவுட் திரைப்படத்தில் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதின்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்தது ஹாலிவுட் திரைப்படம் தான். இப்போ என்ன இருக்கு பண்ணிங்கன்னா, அதே வண்டர் உமன்ற திரைப்படத்தில் வந்துட்டு அது எதை மாதிரியான கான்செப்ட்னா, அந்த வண்டர் உமன் திரைப்படத்தில் ஒரு வில்லன் வராரு, அவர் வந்து மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி கிடச்சிருது. ஸோ அதன் காரணமாக ஒரு டிவி சேட்டலைட் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்றதை தெரிஞ்சிக்க நினச்சி அதுக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு பாரு. அப்போ ஒவ்வொரு மக்களையும் காட்டும் போது ஒரு முஸ்லீம் நபரை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான், ஈராக் இந்த மாதிரி ஒரு பிரதேசத்தில் இருக்காங்கன்னு வைங்க. ஸோ வந்து அவர் தொப்பி போட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்கும் போது அந்த முஸ்லீம் நபர் மட்டும் எனக்கு நிறைய கன்ஸ் வேணும், நிறைய வெப்பன்ஸ் வேணும்னு கேட்குற மாதிரி அந்த திரைப்படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ மேபி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்படி நடக்காது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு ஆற்றல் படைத்தவன். ஆனால் மேபி அப்படி நடக்குதுனாலும் ஒரு முஸ்லீம் வந்துட்டு எங்களுக்கு பிரியாணி வேணும், எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் தான் கேட்பான் தவிர அதிகமான வெப்பன் வேணும்னு கேட்க மாட்டான். ஏன் இன்டென்ஷனலாக இந்த இடத்துலையும் முஸ்லீம்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க? இப்போ தொடர்ந்து சினிமாக்கள், வீடியோ கேம்ஸ்லலாம் இந்த மேற்கத்தியவர்கள் இஸ்லாத்தை கொச்சியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான சிம்பிளிசம்ல இஸ்லாத்தை வைக்கிறதும், இன்னும் வந்துட்டு தீவிரவாதிகளாக முஸ்லீம்களே காட்டுறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இஸ்லாமோஃபோபியா வந்து தடுக்கப்படணும். இதுக்கு எதிரான முயற்சிகளில் நம்ம முஸ்லீம்களாகிய நம்ம வந்து ஈடுபடணும். இது மாதிரி நமக்கு எதிராக செய்கிறாங்கன்னா நம்ம வந்து அதை
சரியான அணுகுமுறையில் இப்படி இல்லைன்றதை காட்ட வேண்டிய இடத்துல இருக்கும். அதுக்கான ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் சுபஹானத்தால நமக்கு தருவானாக. ஸோ இந்த வண்டர் உமன் திரைப்படத்தில் இப்படி அல்லாஹ் சுபஹானத்தாலோட பேரை வந்து அப்படி அறுத்து கிழிச்சு போடுற மாதிரியான ஒரு சீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்கிற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்லாமு அலைக்கும். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும்.